So welcome you all to the another episode of Follow Your Passion. So iniki again enoda or very good friend of mine whom I met in my journey of short films. So na short films direction pannitta time la met panna a person. So very very close to heart, a person whom we genuinely want to be successful. Avangaloda, you know, we pray good for them, right? So that sort of a person, Arvind Chandrasekhar. So let's hear it from him. So hey Arvind, eppadi irukinga? Nalla iruka Arvind, eppadi iruka? Nalla irukena, super ah irukena. Thanks, first of all, thanks for this opportunity. I need to say that thanks for coming here. Okay, pleasure na. Introduce yourself Arvind, let the audience know. Okay, என் பேர் அரவிந்த் சந்திரசேகர். அண்ட் நான் ஆக்சுவலி தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃபார் த பாஸ்ட் 4 இயர்ஸ். லாஸ்ட் இயர் ஹிப்பா பாதி நடித்த ஒரு நான் சிறுத்தாளர் படத்தை வந்து அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் மேட் ஃபியூ ஷார்ட் ஃபிலிம்ஸ். அப்படி தான் எனக்கு வந்து ஒரு சந்தோஷ் அவரையும் தெரியும். ஸோ வி காட் யுனைடட் த்ரூ தட் அண்ட் நவ் த்ரூ ஸ்போர்ட்ஸ் வி ஆர் ஐ திங்க் இன் அ சேம் ட்ராக். என்ன நான் கரெக்டா? பக்கா I mean, almost பயங்கரமான வேவ் லெங்த் நம்ம இந்த பேர்ல. ஆமா. சோ சொல்ல அரவிந்த், I mean, how was it when you were shoot in the shoot of நான் சிரித்தால்? நான் சிரித்தால் வந்து actually ஒரு ட்ரெமெண்டஸான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது வந்து எப்படி சொல்றது, actually நான் வேற ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். காலேஜ் முடிச்சதுல இருந்தே வந்து எவ்ரி டைம் ஐ வாண்டட் டு அசிஸ்ட் சம் வெரி பிக் டைரக்டர்ஸ், லைக் ஒரு பெரிய நேம் சங்கர் சார் இல்ல மணிரத்னம் சார். அது அந்த ஏஜில் இருக்க ஒரு ஃபேசினேஷன், அவங்கள்ட்ட தான் ஒர்க் பண்ணோம், கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ நாக்ட் ஆல் டோஸ் ஆல் அஸ் மச் அஸ் பாசிபிள், பட் எதுவுமே திறக்கலை. பட் ஐ வாஸ் கீப் ஆன் கோயிங். அப்போ வந்து நான் சிரித்தால் வந்து எனக்கு அவர் கிளாட்லி ஐ நோ டேரக்டர் ராணா ஃபார் ஃபியூ இயர்ஸ், 2015 எனக்கு அவரை தெரியும். ஸோ அவர் கூட ஆல்ரெடி அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணதுனால ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஹிம் அகெயின் இன் நான் சிரித்தால். பட் நிஜமா அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்சே பார்க்கல. ஐ டோன்ட் திங்க் வெதர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த பெரிய டேரக்டர்ஸ்க்கு போயிருந்தா அந்த முதல் படத்துலயே அது கிடைச்சிருக்க மாட்டேறது என்னோட கேள்வி. மேபி 2-3 ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தா டெஃபினட்டா கிடைச்சிருக்கும். பட் அந்த ஃபர்ஸ்ட் படத்திலே வந்து நாட் ஒன்லி மீ, அது என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஏடிஸ்க்குமே. இப்போ என் கூட இன்னொரு ஏடி ஒருத்தர் ஒர்க் பண்ண சத்யான்னு சொல்லிட்டு, எனக்கு அவருக்கு தான் அது முதல் படம். இது ரெண்டு பேருக்குமே வந்து அதான் முதல் படம். பட் ரெண்டு பேருக்குமே வந்து அது முதல் படத்துக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு இதுவே இல்லை, அவ்வளோ ஃப்ரீடம் அவ்வளோ இது. ஸோ த்ரூ திஸ் நான் எங்கள் டேரக்டருக்கு தான் வந்து தேங்க் பண்ணோம். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முதல் படத்தில் கொடுத்ததுக்கு ராணாண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ அந்த ட்ரஸ்ட் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க, ஒரு ஏடி அண்ட் அ நியூபி ஃபார் ஷுர். ஸோ அது எப்படி இருந்தது அந்த ட்ரஸ்ட்? ஒன்று மேபி வந்து ஐ நோ ஹிம் ஃபார் 3-4 இயர்ஸ் நான் ஒரு ஆல்ரெடி அவரோட ஷார்ட் ஃபிலிம் கேட்க வைக்கல் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி அதனால ஒரு ஃபேக்டர் இருந்திருக்கலாம். செகண்ட் திங், நான் ஒன்றே ஒன்று தான் ட்ரஸ்ட் பண்ணுவேன் எனக்கு எப்பயுமே. அது வந்து நாட் ஒன்லி வித் ஹிம், நான் வந்து பண்ணுற ஒர்க்குக்கு நம்ம சின்சியராக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக திரும்ப எல்லாமே வருன்றது மட்டும் தான் என்னோட பிலீஃப். நான் அது ஒன்று தான் ஒரு 4-5 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா சின்சியர் பண்ணுற வேலைக்கு சின்சியராக இருக்கணும். பண்ணுற ஒரு டேரக்டர்கிட்டயோ இல்லை பண்ணுற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டயோ யாராக இருந்தாலுமே, ஐ திங்க் இஃப் யூ ஆர் சின்சியர் டு வாட் வி ஆர் டூயிங், அதுவாக நமக்கு சில இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன்னா. ஸோ ஐ திங்க் அதுதான் நான் மெயினாக நம்புகிற ஒரு விஷயம் தான். ஹவ் வாஸ் திஸ் ட்ரான்சிஷன் அரவிந்த், அதாவது ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்? ஐ திங்க் எப்படி சொல்கிறேன், பிளானிங் தான் நான் பெரிய இதுவாக பார்த்தேன். இட்ஸ் அ மேஜர் டிஃப்ரென்ஸ் இன் பிளானிங் ஃபார் அ ஷார்ட் ஃபிலிம் அண்ட் அ ஃபீச்சர். அதே நம்ம ஷார்ட் ஃபிலிம் வந்து திடீர்னு கேமரா எடுத்துகிட்டு ஒரு திடீர்னு ஒரு ஸ்ட்ரீட்ல போயிட்டு ஒரு பேட்ச் எடுக்கலான்னு கிளம்பிடுவோம். பேட்ச் எடுக்கிறதுக்கு டக்குன்னு போறோம்னா மச்சா அப்படி நில்லு அப்படி வா எடுத்துட்டு கிளம்பிடுவோம். பட் ஃபீச்சருக்கு பேட்ச்சுக்கே வந்து பிளான் பண்றது வந்து தட் இஸ் எ வெரி பிக் ப்ராசஸ். ஏன்னா பேட்ச்ன்றது ஒரு ரெண்டு ஷாட்டு தான் இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. நீங்க வெறும் ரெண்டு ஷாட் மட்டும் அவங்களை கூப்பிடணுமா இல்லை அடுத்து வேற ஏதாவது அதில் சேர்த்து எடுத்துடலாமா இல்லை வேணுமா வேணாமா, இது பேட்ச்சுக்கே வந்து அவ்வளோ பிளான் பண்ணு. ஸோ பிளானிங் வாஸ் மேஜர் இது. அண்டு லொக்கேஷன் வந்து நமக்கு இப்போ ஷார்ட் ஃபிலிமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோட வீடு இல்லை தெரிஞ்சவங்க வீடு இங்கே அங்கே எவ்வளோ மேக்ஸிமம் கம்மி பண்ண முடியும்.
லொக்கேஷன் ஸ்கவுட்டிங் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஃபீச்சருக்கு போகிறப்போ. ஏன்னா ஒரு லொக்கேஷனோட நிறுத்தம் ரெண்டு மூணு லொக்கேஷன் தேடணும், அதை பார்த்து ஃபோட்டோஸ் அனுப்பி அதை அவங்க ஓகே பண்ணி. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் வந்து ஆக்சுவலி தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் தான் நான் சொல்லணும். அது வந்து அது ஒரு ஷிஃப்ட்ன்றதை விட அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங் மாதிரி தான் எனக்கு இருக்குதான். அண்ட் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஒரு எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் படம்ன்றப்ப நமக்கு வந்து வேலையே தெரியாதா, அதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். எதுவாக இருந்தாலும் போய் பண்ணிடுவோன்ற ஒரு இதில் பண்ணுவோம். இப்போ அடுத்த படத்துக்கு போகிறப்ப நமக்கு தெரியும் ஓரளவுக்கு, ஓகே இதுக்கு அடுத்து இதுதான் இதுக்கு அடுத்து. ஸோ கொஞ்சம் கான்சியஸ்னஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் படத்தில் ஏடியா இருக்கிறப்போ வந்து அவ்வளோதான் போய் பண்ணுவோம், ஒரு வேகத்தில் பண்ணுவோம்னு அது ஒரு பரபரப்புலயே ஓடுற மாதிரி போயிடுதான். We work hard in your pre-production and post-production. அதாவது ஷூட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஐ மீன் if I'm not wrong, that is the right. ஆமாண்ணா, எப்படி ஷூட்ல நம்ம எவ்வளவு பிளான் பண்ணாலும் அதுல ஒரு பிரச்சனை வரதான் போகுது, டெஃபினட்டா அது வரும். அதை டேக்கிள் பண்றதுக்கு அதை ஹேண்டில் பண்றது தான் ப்ரீ ப்ரொடக்ஷன் தான். ஒரு எப்படி சொல்ற, ஆப்ஷன் பி, வாட் இஃப் இந்த டைம்க்கு வந்து இது நடக்கிறேன்னா அடுத்த ஆப்ஷன் என்ன? ஸோ அந்த ஒரு இதுக்கு தான். அது முன்னாடி நடந்துருச்சுன்னா வந்து ரொம்ப சந்தோஷம், அதுபடி நடக்காது நம்ம இதுல. ஏன்னா மேஜரா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கு, அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அந்த லாஸ்ட் மினிட். ஸோ அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் தான் மெயினா. ப்ரீ ப்ரொடக்ஷன் இஸ் அ வெரி ஸ்ட்ராங், அது நான் ரொம்ப நல்லா கத்துக்கிட்டேன். ரம்யா கனவுகள், கருப்பு வெள்ளி, மூணு ஷார்ட் பிலிம் பண்ணலாம். ஸோ டி கட ராஜா வாஸ் இன் 2015 காலேஜ் ஃபைனல் இயர்ல வந்து பண்ணோம். ஸோ ஆக்சுவலி அந்த ஷார்ட் பிலிம் டேஸ் தான் வந்து நான் இன்னைக்குமே வந்து ஐ வுட் லைக் டு ரீகால் அண்ட் செரிஷ் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் தான். ஏன்னா நான் இந்த இடத்துல வந்து என் ஃப்ரெண்டு லோகேஷ் ஒருத்தரை பற்றி சொல்லணும், அவனோட சினிமாட்டோகிராஃபர் அவனா காலேஜ் டேஸ்லேருந்து இப்போ வரைக்குமே. ஸோ ஐ திங்க் ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை மேஜர் பேக் போன் அண்ட் மை ஸ்ட்ரென்த் டு கேரி. ஏன்னா சினிமாட்டோகிராஃபராக மட்டும் இல்லாமல் ஹீ உள்ள என்ன சொல்கிறது, உள்ள வந்து ஸ்கிரிப்டில் வந்து பயங்கர சென்ஸ் இருக்கும், நிறையா சென்ஸ் இருக்கும், நிறையா இது பண்ணும். வெறும் சினிமாட்டோகிராஃபி பண்ணேன் போனேன்ற ஒரு இதில் இல்லாமல். ஸோ அது எப்படின்னா ரெண்டு பேரும் காலேஜில் ஒன்றா படிக்க ஆரம்பிச்சதுனால அங்கேயிருந்து ரெண்டு பேருக்குமே வந்து அந்த இது அப்படியே அந்த ஜேர்னி இப்போ வரைக்குமே கண்டினியூ ஆகுதுன்றது வந்து இதுவாக இருக்கு. அண்ட் ஃபியூமோர் நேம்ஸ் லைக் சங்கர், ரஞ்சித், அதுக்கப்புறம் ஜெய்கிஷோர், ரோஹித், கார்த்திக், இந்த இவங்கெல்லாம் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. பட் தே ஆர் இப்போ வரைக்கும் என் கூட தான் இருக்காங்க. லைக் ஐ கேன் கால் தம் எனி டைம் அண்ட் சே ஐ வாண்ட் திஸ் ஐ வாண்ட் தட், ஏதாவது ஒன்று கேட்டால் வந்து பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து மெயினாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, அவங்க தான் வந்து தே ஹெல்ப் மீ டு டூ த ஃபிலிம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே அவங்க தான், இன்வெஸ்ட்டும் பண்ணுவாங்க கூட வந்து ஒர்க்கும் பண்ணுவாங்க படம் முடியல வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டிவான ஒரு தான். ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு பார்த்தா எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் அனுப்புவோம் நான், அதான் அதே ஆர்வம் தான். ஏதாவது ஒன்று அனுப்பிச்சு எங்கேயே அவார்டு வாங்கினா நமக்கு அது ஒரு பெருமை அப்படின்னு வந்து எல்லா ஃபெஸ்டிவலும் அனுப்பும். பட் பெரிய ஃபெஸ்டிவல்ஸ் எதுவுமே ஜெயிச்சது இல்லை. இந்த கருப்பு வெள்ளை மட்டும் மூவி பக் ஆக பண்ணோம் 2018 சீசன், அது டாப் 20 மட்டும் அது கரெக்டாக இருக்கும். பட் தென் இப்போ யோசிச்சு பார்த்தா வந்து அவார்ட்ஸை தாண்டி இட் வாஸ் வெரி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்க்குறப்போ அதுதான் நான் பேஸ். நான் சிறுக்கால வந்து அதை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு பேஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம் பேஸ்தான். நார்மலா இப்ப நிறைய பேர் போனை தூக்கிட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கன்ற அந்த இதுக்கும் ஜென்ரல் நான் படிச்சு வந்து இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வர்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? தெரிஞ்சுட்டு வரணும் நான் எது பண்றதா இருந்தாலும், அவ்வளவுதான். அது இஸ்லாம் படிக்கிறோமோ இன்ஜினியரிங் படிக்கிறோமோ சும்மா போன்ல எடுக்கிறோம், ஜீரோ பட்ஜெட்ல எடுக்கிறோம்னாலும் அது எப்படி எடுக்கிறோன்றது வந்து ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தா பெட்டர். ஏன்னா பண்றது வந்து டைம் எனர்ஜி எல்லாமே கன்சியூம் பண்ணுது, அபார்ட் ஃப்ரம் மணி டைம் எனர்ஜி. ஏன்னா ஒருத்தராக கண்டிப்பாக பண்ண முடியாது, இன்வால்வ்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் 4 to 5 people. ஸோ அந்த 4-5 பேர் வந்து பண்றாங்கன்னா அவங்களோட எனர்ஜி அவங்களோட டைம் இது வந்து எப்படி போகுது, அது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு நம்ம தப்பா பண்ணா கூட பிரச்சனை இல்லை. பட் எதுவுமே தெரியாம வந்து உள்ள நான் இறங்கி நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பாதியில நிற்கும், பாதியில வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமான் இருக்கும், இல்ல மியூசிக் பண்ணிட்டு வந்து ரிலீஸ் பண்ண வேணான் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை அது என்ன ஆகுனா டிமோட்டிவேட் ஆகணும் நமக்கு. அந்த கூட இருக்க டீமேட்ஸ்க்கு என்னடா ஆரம்பிச்சான் முடிக்கிற மாதிரி தெரியல ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் திரும்ப போய் அப்ரோச் பண்றப்ப வந்து நடமத்தனி இப்படிதான் போன ப்ராஜெக்டே நான் ரிலீஸ். அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் ஆகி இதாயிடும். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் அதை தெரிஞ்சுட்டு பண்றப்போ வந்து தட் வில் கிவ் அஸ் ஈவன் மோர் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஒரு ஃபுல் டைம் மூவி மேக்கரா, ஒரு ஃபுல் டைம் ஃபில்ம் மேக்கரா ஆகணும் அப்படின்னா நம்மளோட ஷார்ட் ஃபிலிம் வெஞ்சர், ஷார்ட் ஃபிலிமோட எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு ஃபார் இட் வில் ஹெல்ப் யூ? டெஃபினட்டாக அந்த ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குதுன்னா அது வந்து இது பண்ணும். பட் என்ன ஒரே ஒரு மேஜர் டிராபேக்கை நான் ஃபீல் பண்ணுவேன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஷார்ட்டுக்கும். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து இப்போ டோட்டலி வந்து வேற மாதிரி இருக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன். அது நான் இப்போ ஒர்க் பண்ணுறப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது, அது மட்டும் வரைக்கும் எனக்குமே தெரியாது.
பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து டோட்டலா ஃபீச்சருக்கும் இதுக்கும் இருக்கு. அட் தி சேம் டைம் இன்னொன்னு வந்து இவர் சொல்லியிருப்பார், வெற்றிமாறன் சார் ரெகுலரா சொல்லுவாரு, ப்ரெஷர் ஹேண்டில் பண்றத அந்த கிரைசிஸ் வந்து ஃபீச்சருக்கும் ஷார்ட்டுக்கும் வந்து பெரிய டிராபேக் அப்படின்னா அது நிஜமாலே உண்மைதானா. ஏன்னா ஃபீச்சர்ல வந்து டோட்டலா அது பிசினஸ் அவ்வளவுதான், அது நம்ம எப்படிப்பட்ட படம் பண்றோன்றது வந்து செகண்டரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பிசினஸ் தான் பாக்குறாங்க. ஸோ அந்த பிசினஸ்க்கு ஏற்ற ப்ரெஷர்ஸ் வருது. இப்போ ஷார்ட் ஃபிலிம்னா நம்மளே தான் பைசா போடுவோம், எல்லாமே நம்மளே தான் பண்ணுவோம். ஸோ யாருமே நம்மளை கேள்வி கேட்கறது மாட்டாங்க. அங்கே ஒவ்வொரு நாளும் பதில் சொல்லணும், ஒவ்வொரு விஷயத்துக்கு பதில் சொல்லணும், ஒரு ஒரு லொக்கேஷனுக்கு பதில் சொல்லணும், ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பதில் சொல்லணும். லிஸ்ட் போட்டு கொடுத்தாலே அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஸோ அது பியூரா வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஒரு ரூபாயோட அந்த இதுதானே தவிர கண்டென்ட் வந்து செகண்டரி தான். ஸோ அது நான் கத்துக்கிட்ட இன்னொரு மேஜர் ஒரு லெசன் தான். ஸோ ஐ திங்க் அந்த ஒரு மேஜர் ஷிஃப்ட் தான் நான் பாக்குறேன்னா. ஸோ ஃபீச்சர் வந்து பண்றதுக்கு வந்து ஷார்ட் வந்து டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும், ஒரு ஷார்ட் டிவிஷனுக்கோ இல்ல வந்து ஒரு ஸ்பாட் எப்படி ஹேண்டில் பண்ணும், நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கோன்றதுக்கான வந்து ஒரு பெரிய லெசன் வந்து ஷார்ட். நம்மளால ஸ்பாட்ல போயிட்டு எப்படி பண்றோம், வீட்டுல எவ்வளவு பேசுறோம், டிஸ்கஷன் எவ்வளவு பேசுறோம், ஸ்பாட்ல நம்மளால வந்து ஹேண்டில் பண்ண முடியுதான்ற ஒரு விஷயம் கண்டிப்பா கத்துக்கலாம். சூப்பர் சூப்பர். சோ இத வந்து நீ வந்து ஏடியா வர்க் பண்ணிருக்க, நான் சிரித்தார்ல, அதுல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் எனி டைம் யூ ஃபெல்ட் ஐயோ நான் தப்பான ரெட்ல வந்துட்டனோ என்னால இது முடியுமோ அப்படின்னு நினைச்ச ஏதாவது இடம் என்னால முடியுமோன்ற நிறைய இடத்துல என்னால இது முடியுமா என்னால பண்ண முடியாதுன்னு சேச்சுரேட் ஆயிருக்கேன். வேணாமே இது ஃபிட் பண்ணலான்ற தாட்டலாமோ வந்திருக்குண்ணா, அதெல்லாம் வந்து வராம இருக்கவே இருக்காது. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் படத்துல நான் அந்த மாதிரி ஒரு என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு ஏடிக்கு அந்த தாட் வரும். பட் தென் அதுக்கப்புறம் அதான் அதுக்கு வந்து மேஜர் ரீசன் டீம் தான், கூட ஒர்க் பண்ண மற்ற ஏடிஸ் எங்க கோ டைரக்டர் மெயினா, அவர் வந்து சான்ஸே இல்ல அவருக்கு, ஹீஸ் 38 பட் அவர் வந்து எங்க வயசுக்கு ஈடு கொடுத்து வேலை பார்ப்பாரு. எங்க எல்லாருக்குமே ஒரு 10-12 வருஷம் கேப்பு, அவர் வந்து எங்களுக்கு வந்து ஈடு கொடுத்து வேலை பார்ப்பாரா. ஸோ தட்டில் கோ அவர் வந்து அப்படி அவ்வளவு என்தூசியாஸ்டிக்கா இருப்பார். எங்க வயசுக்கு இருக்க வேண்டிய எம்பு வந்து அவர்தான் இருக்கும். ஸோ அவர் பேர் செந்தில், அவர் பேர் நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். ஸோ அவரு மேஜர் இது வந்து செந்தில் அண்ணாக்கு நான் வந்து லைக் டு தேங்க் ஃபார் திஸ். ஏன்னா அவர் தான் வந்து இழுத்து பிடிச்சி எங்களை வந்து எங்களை போகடான்னு விட்டுருந்தாரா, நாங்கள் தான் ஒன்று கற்றுக்கிட்டோம். லாஸ் வந்து அவருக்கு எதுவுமே இல்லை, எங்களுக்கு தான் மேஜர் லாஸ். பட் எங்களை இழுத்து பிடிச்சதுக்கு வந்து நான் வந்து தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன் அவருக்கு. இதில் ஒரு இடத்துல வந்து இங்கே தான் நான் இருக்கணும், இதுதான் என் இடம் அப்படின்னு நினைச்ச இடம் நினைச்ச டைம் டியூரிங் யுவர் ஏடி டைம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தப்பலாண்ணா. ஒவ்வொரு வாட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து நீ இதை பண்ணு நீ இதை பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறப்பெல்லாம் வந்து ஐ தாட் ஓகே இங்கே தான் நம்ம இருக்கணும், இது இதை இதை விட்டா எனக்கு தெரிஞ்சு இதோட பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா எனக்கு தெரியல. ஸோ ஆஸ் எவ்வளோ முடியுமோ கிராப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ட்ரை டு லேர்ன் அவ்வளோ. அது நிறைய தடவை அதுவும் நிறைய தடவை தோணும், ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறப்ப தான் வேணாம்னு தோணுது, ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறப்ப தான் நம்ம எடுத்து பண்ணணும். அது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் டிபெண்டிங் ஆன் சோ மோஸ்ட்லி கிரெடிட் கோஸ் டு யுவர் டைரக்டர். யா டெஃபினட்டா வந்து டெஃபினட்டா நான் டைரக்டர் மை கோ டைரக்டர் அண்ட் மை ஃபெலோ ஐடிஸ் எல்லாருக்குமே வந்து இது கிரெடிட் பண்ணலாம். So how supportive and helpful were you know Adi matha stars la vande endalo supportive avo helpful avo irundanga ellarume chill da ellarume chill da KS Ravikumar sir motta avaru senior endra naanga vande avutte konja apdiye oru distance oda irukku na avaru vande industry la pala varsha irundavar namma ipo dhaan poiruvom avaru vanda mattum konja apdiye irukku matha padi ella actors me chill da ellarume they'll be romba casual ah da irukku andha oru na oru artist na oru idu ஆதி அவர் நல்லா பேசுவார், அவங்க ஐஸ்வர்யா மேடம் நல்லா பேசுவாங்க. மற்ற எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து இந்த விஜய் எருமசாணி விஜய்லாம் வந்து நம்ம ஏஜென்ட்னால நாங்கள் ஒன்றா தான் பேசிக்கோம். ஸோ எப்படி ஆர்டிஸ்ட் ரவிமரியா சார், ரவிமரியா சார் தான் ஸ்பாட்டுக்கு வந்தார்னாலே அப்படியே வந்து நம்மளோட பயங்கர வைப்பில் தான் இருக்காரு, அவர் வைப்புக்கு நம்மளை கொண்டு வருவார். ஸோ அந்த மாதிரி தான் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா ஜாலியாக இருக்கும். அந்த படத்துக்குள்ளேயே ஒரு டைரக்டர் ஜாம்பவான் டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் இருந்தார், ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடிஞ்சதா, ஏதாவது வாஸ் தேர் எ சிச்சுவேஷன் வேர் யூ கேன் ஸ்பீக் டு ஹிம், ஒரு சீன் அவருக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி ஏதாவது சீன்ஸ் வந்ததா? இல்ல நான் ஆக்சுவலி அவருக்கு சீன் நான் யாருமே சொல்லி கொடுக்க மாட்டேன், டைரக்டர் மட்டும் தான் அவர்கிட்ட சீன் சொல்லுவாரு. பட் ஐ ஹேட் ஒன் டே வேர் ஐ குட் ஸ்டாண்ட் வித் ஹிம், மை டைரக்டர் கூட இருந்துட்டு சீன் பேப்பர் வச்சுட்டு அவர்கிட்ட சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அன்னைக்கு ஆக்சுவலி வர வேண்டிய ஏறி வரல, அன்னைக்கு அவர் தான் சீன் சொல்லுவான், அவன் அன்னைக்கு வரல. ஸோ அன்னைக்கு லக்கிலி கே எஸ் ரவிக்குமார் சார் சீனு, நான் எங்க டைரக்டர் கூட வந்து சீன் பேப்பர் வெச்சிட்டு ஐ வாஸ் ஹெல்பிங் ஹிம். சோ அது மட்டும் பண்ணலாம். ஹவ் டிட் யூ ஃபீல் தட் டைம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? கொஞ்சம் விலகி நின்னு தான் நான் பண்ணேன். எனக்கு நிஜமா அது கே எஸ் ரவிக்குமார் சார்ன்ற நமக்கு மைண்ட்லயே வந்து படையப்பா முத்து லாங் டைம் அந்த ஒரு அதே இமேஜ்ல தான் பாத்துருக்கோமா. சோ அப்படிதான் இருக்கும், அது கொஞ்சம் ஷூட் முடியற வரைக்கும் அவரே கொஞ்சம் அப்படிதான் இருப்பாரு. ஆனால் நம்ம போயிட்டு அங்க போய் எதுவும் பண்ணாம இருக்கிறதுக்கு நமக்கு நல்லது.
பட் வெரி குட் வெரி குட் பர்சன். அவர் ஆஸ் அ ப்ரொஃபஷன் வந்து கரெக்டாக டைமுக்கு வருவார். அதெல்லாம் எந்த டிலேஸுமே அவர் சைடில் நீங்கள் லைக் ஐ கேன் நோ வை இஸ் இன் டாப் இப்போ வரைக்கும். அதெல்லாம் பக்காவாக இருக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ ஏடியா வேலை செய்யறது எவ்வளோ ஒரு முக்கியம்? இஃப் ஐ நீட் டு கோ இன் டு அ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிம் போகணும் அப்படின்னா ஏடியா வேலை செய்யறது அவ்வளோ முக்கியம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இதுதானா ஐ திங்க் டைம் எவ்ரி திங். இப்போ இவர் கூட எடுத்துக்கிட்டோம், லோகேஷ் கனகராஜ் கூட எடுத்துக்கிட்டோம்னா யார்ட்டையுமே அவர் ஒர்க் பண்ணல, பட் இஸ் மேக்கிங் ஃபிலிம்ஸ் லைக் என்ன சொல்றது பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஸோ கார்த்திக் சுப்ராஜுக்கு அடுத்து வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் மேக்கர் லோகேஷ் ஒர்க்கிங் அது நேடி. பட் என்னன்னா நம்ம ஏரியா கிடைக்கிற, ஆனா லோகேஷே சொல்லியிருக்காரு நான் ஏரியா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரானால ஒர்க் பண்ண முடியல, நான் வருத்தப்பட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் அப்படின்றாருண்ணா. அதுவும் ஒரு எண்ட் இருக்கு. பட் ஏரியா ஒர்க் பண்றது நல்லது எந்த இதுனா அதான் அந்த ஒரு வெற்றிமாறன் சொல்ற மாதிரி ப்ரெஷர் ஹேண்டில் பண்றது தான் நான் மேஜரா. அங்கே போயிட்டு நம்ம எப்படி ஃபிலிம் மேக்கிங் கத்துக்கிறோம் இது அதெல்லாம் செகண்டரி, பட் அந்த ப்ரெஷர் அந்த டோட்டலா அது வந்து வெறும் பிசினஸ் எல்லாம் பாக்குறாங்க அப்படின்ற அந்த ரியாலிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு அந்த ப்ரெஷரை வந்து பாக்குறது தான் அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் அதுதான் வந்து மேஜரான ஒரு லேர்னிங் தான். அது இருந்துச்சுன்னா பெட்டர் டு டூ. இப்போ இவால்விங் ஆஃப் திஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆர் வெப் சீரிஸ் இது எவ்வளவு பாசிட்டிவா நீ பாக்குற? ஆர் டு யூ திங்க் இட் வில் இம்பாக்ட் நெகட்டிவ் இம்பாக்ட்? இல்லண்ணா விகாந்த் அது இப்படிதான் அப்படின்ற பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்ல முடியாது. பிகாஸ் எவல்யூஷன் ஆஃப் சினிமா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்திருக்கு. டிராமாஸ்லேருந்து பிளேலேருந்து அதுக்கப்புறம் த்ரூ ஃபிலிம்ஸ் அதுக்கப்புறம் டிவி. ஸோ இப்போ அது அது வந்து சயின்ஸ் எவால்வ் ஆக அது ஒன்றுனா ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ ஓடிடின்றது வந்து சம்திங் அன்அவாய்டபிள் தான். அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு தியேட்டர்ஸில் தான் வந்து படம் பார்க்கணும்னு நம்ம வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிறது எல்லாருக்குமே வந்து டைமுக்கும் சுச்சுவேஷனுக்கும் வந்து ஐ மீன் இந்த கோவிட் டைம்ஸை தவிர்த்துட்டு எல்லாருக்குமே அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கும் வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்டு தூங்குறது மட்டும் தான் டைம் இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஷெடியூலில் தான் எல்லாருக்கும் போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்காங்கன்றப்போ நம்ம தியேட்டருக்கு அவங்கள வந்து தான் படம் பார்க்கணும் போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வேர் ஓடிடி இஸ் பீங் பிளேயிங் எ மேஜர் ரோல் நான் நினைக்கிறேன். ஸோ அது அன்அவாய்டபிள்னு சொல்ல முடியாது. பட் ஐ திங்க் தியேட்டர்ஸ்க்கு வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து தியேட்டர்ஸ்க்கு ஆடியன்ஸ் கூட்டு வரதோட சேலஞ்சு தான் நினைக்கிறேன். அவங்களோட பிஸி ஷெடியூலெல்லாம் வந்து என் படம் பாரு நான் சொல்கிற அளவுக்கு ஒரு டைரக்டர் படம் பண்ணால் தான் வருவாங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் தட் ஹேஸ் போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கண்டிப்பாக. ஓடிடி இஸ் டெஃபினெட்லி அ பாசிட்டிவ். ஸோ என்னோட படம் நல்லா இருக்கு, என்னோட ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்கு, பட் ஐ டோன்ட் ஹேவ் தியேட்டர்ஸ் டு ரிலீஸ் அப்படின்னு இருக்கும்போது இப்போ த்ரூ ஓடிடி பிளாட்ஃபார்ம் இசன்ட் இட் ஈஸி டு யூனோ ரீச் அவுட் டு ஆடியன்ஸ்? ஆமாண்ணா அதான் நான் சொல்ற. பட் எப்படி இங்கே சிலதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஓடிடி கெட்டிங் டு ஓடிடி இஸ் நத்திங் ஸோ ஈஸி டுனா அது இதுக்கு மேலே நான் இங்கே ஓப்பனாக சொல்ல முடியாது. பட் என்ன சொல்றது லைக் தியேட்டர்ஸ் கிடைக்காத மாதிரி ஓடிடிக்குள்ளே போறதுன்றது வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குண்ணா. அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது. நீங்க இப்ப தமிழ் நேம்ஸ் எடுத்து பாருங்களேன், வெற்றிமாறன், கௌதமேனன், சுதா கொங்காரா, வெங்கட் பிரபு, பா ரஞ்சித், இந்த நேம்ஸ் தான் இருக்கே தவிர நியூ நேம்ஸ் தான் வந்து ரொம்ப 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 கம்மி. செத்து மாயிரம் போன்னு சொல்லிட்டு அப்படிதான் என் கேள்வி. என்னோட question is will that get open? That might not. என்னால கன்ஃபார்மா பிகாஸ் ஏன்னா நம்ம தமிழ்ல ஆந்தாலஜியும் வந்து பெருசா எதுவுமே போல. இந்த ஆந்தாலஜியுமே வந்து wasn't successful like what they made in Hindi. நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கம்பேர் பண்ணுறப்போ வி ஹாவ் ஒன்லி வெரி தமிழ் பார்க்குற ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட பர்சன்டேஜ் நம்ம ஒரு 4% தான் இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் வேர் வி ஹாவ் டு கேட்டர் அவர் ஆடியன்ஸ் டு தட் லெவல். அதுதான் நான் ஃபீல் பண்றேன். சூப்பர். ஸோ அரவிந்த் சந்திரசேகர் ஸ்கிரிப்ட் ரெடியா வச்சிருக்காரா? இங்க கேட்கறீங்களா? வச்சிருக்கேன் பண்ணிருக்கேன். Super. So, நீங்க வந்து producers reach out பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா? Have you, how did you approach producer? இன்னும் யாரையுமே மீட் பண்ணல. ஆரம்பிச்சு ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றப்ப திரும்ப செகண்ட் வேவ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வேவ் வந்தப்போ வந்து நான் சிரித்தா ரிலீஸ் ஆச்சு. ஒரு 1 month வந்து லாக்டவுனு. ஸோ அந்த லாக்டவுனில் தான் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் பண்ணோம். ஸோ முடிச்சுட்டு ஒன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆனால் நான் ஸ்கிரிப்ட் முடிக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் போய் பார்க்க போகலான்றப்போ திரும்ப லாக்டவுன் வந்ததுனால நடக்கும். இந்த இண்டஸ்ட்ரியில
எந்த இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், எந்த ஃபீல்டா இருக்கட்டும், எனி சக்சஸ்ஃபுல் பர்சன் ஃபார் தட் மேட்டர் ஹியூமிலியேஷனை தாண்டாம வரவே முடியாது. டெஃபினட்டா அவங்களோட வாழ்க்கையில வந்து தே வுட் ஹவ் ஃபெல்ட் தட் ஹியூமிலியேஷன். அண்ட் ஐ ஃபீல் இந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல வந்து இது ரொம்ப அதிகம் கண்டுக்காம போயிடணும். அவ்வளவுதான், அது வந்து சிம்பிள், அவ்வளவுதான். நான் அதை எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து அதை கேட்டுட்டு நம்ம அங்கேயே நின்றுட்டு இருந்தோம்னா அது நமக்கு எந்த விதத்துலயுமே யூஸ் கிடையாது. அவங்க சி தே சி அவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மள வந்து இப்படிதான் பாக்குறாங்க, அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம டே டே டு டே என்ன பண்றோம், இல்ல வந்து காலைல எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம், நைட் எத்தனை மணிக்கு தூங்குறோம், எதுவுமே அவங்க பாக்குறதே. அவங்க வந்து ஒரு 1 or 2 hours நம்மள பாக்குறாங்க, ஒரு 9 to 11 நம்மள பாக்குறாங்க. நம்ம இப்ப வெட்டியா இருந்தோம்னா அவங்களுக்கு அது மட்டும் தான் கண்டுபிடிக்கும். என்னப்பா 25 வயசு அது நீ வெட்டியா ஜாலியா இருக்கேன், நம்ம காலைல 8 மணி தான் வீட்டுக்கு வந்திருப்போம் ஒர்க் முடிச்சுட்டு, அதை அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஐ திங்க் அவங்க வந்து பாக்குறத வந்து நம்ம பெருசா பாதர் பண்ணிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க அவங்களோட தேர் ஆர் பீப்புள் நிஜமான கன்சர்ன் எடுத்து நமக்கு சொல்லுவாங்க, இப்ப அப்படி இது பண்ணாதப்பா, அவங்கள வந்து தாராளமா கேட்டுங்க. இன்னொன்னு ஹியூமிலியேஷன்ன்றது வந்து வெரி காமன், அதான் நீங்க சொன்ன மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கு. ஏன்னா இப்ப யாரை கேட்டாலுமே வந்து அப்கோர்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டீங்களா, இந்த அகாடமி ஆரம்பிச்சிருக்கீங்க, ஐ நோ வாட் யூ வுட் ஹவ் ஃபேஸ்ட் ஃப்ரம் குவிட்டிங் அமேசான் அண்ட் இது. ஸோ அது நீங்க இப்ப அது நீங்க வந்து பாதர் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க அகாடமி ஆரம்பிச்சிருக்கீங்க, அவ்வளவு பிரச்சனை, இட்ஸ் கோயிங் வெரி சக்சஸ்ஃபுல். ஸோ அவ்வளவுதான், அதை நம்ம கேட்டு நின்றுட்டு இருந்தோம்னா ஐ திங்க் தெர் இஸ் நோ பர்பஸ், நம்ம தான் மூவ் ஆக மாட்டோம். அவங்க நம்மளை சொல்லிட்டு அவங்க அடுத்து போயிடுவாங்க. நம்ம வந்து கேட்டுட்டு சரி என்ன அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, என்ன அவங்க இப்படி சொல்லிட்டாங்களா அப்படின்னு நம்மளை டவுட் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஐ திங்க் தட் இஸ் வேர் வி ஸ்டார்ட் டு ஃபால் டவுன். ஓ வெரி வெரி யூ நோ பெர்ஃபெக்ட்லி செட். ஆக்சுவலி அந்த டவுட் அந்த வேர்டு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா சொன்னேன். ஏன்னா பிகாஸ் நிறைய பேருக்கு இப்போ நான் அந்த கேள்வி ஏன் முன்ன வச்சேன் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா எல்லா ஃபீல்ட்லயுமே அந்த ஒரு விஷயம் நடக்கும். ஹியூமிலியேஷனா இருக்கட்டும், புல்லிங் யூ டவுனா இருக்கட்டும், ஆர் க்ரீப்பிங் இன் நெகட்டிவிட்டியா இருக்கட்டும், எல்லா ஃபீல்ட்லயுமே நடக்கும். ஆஸ் யூ செட் அந்த டவுட் உனக்குள்ள அந்த டவுட் வந்துருச்சு அப்படின்னா தென் தட் இஸ் டஃப். ஆஸ் யூ செட் அவங்க மேல போயிடுவாங்களே தவிர நீ அங்கேதான் நிப்ப, அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு அங்கேதான் இருப்ப அப்படின்றது வெரி வெல் செட் மேன். ஸோ அரவிந்த், உன்னோட ஃபேமிலி, யுவர் சப்போர்ட் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி அண்ட் அபவுட் யுவர் ஃபேமிலி. நான் வீட்டில் ஒரே பையனா, அப்பா அம்மா மட்டும் தான் வீட்டில். அப்பா இஸ் டூயிங் ஆர்ட் பிஸ்னஸ், அவர் ஹீஸ் அன் ஆர்டிஸ்ட் டூயிங் போர்ட்ரைட்ஸ் அண்ட். அம்மா வந்து ஸ்கூல் டீச்சராக இருக்காங்கண்ணா. ஸோ அவங்க பேசிக்கிறேன் அவங்களுக்கு வந்து ஏதாவது சரி ஓகே அவன் பண்ணுறத பண்ணட்டும் அப்படின்னு தான் இப்போ வரைக்குமே விட்டுருக்காங்க. ஐ திங்க் அவன் வந்துடுவான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு ஃபீல்டெலாம் வந்து ரெண்டு பேருமே இருக்காங்க. தே ஆர் வெரி ஓப்பன் டு வாட் ஐ வாண்டட் டு டூ. ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, ஏன்னா ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து இது பண்ணும் அது பண்ணுன்ற ஒரு ஆசிலேஷன் இருந்ததுனால எங்கள் அப்பா வந்து சரி ஓகே பண்ணுறியா இதை பண்ணு நீ அவ்வளோதான், ஹி வாஸ் லைக் சரி ஓகே எதையாவது பண்ணிடு நீ அப்படின்னு. அம்மாவுக்கு மட்டும் முதல்ல சின்ன ஒரு இது இருந்துச்சு, ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கணும்னு இருந்துட்டு நான் வந்து இது பண்ணுவேன். அப்புறம் இப்போ உள்ள இடத்துல இல்லாமல் என்ன இன்ஜினியரிங் சேர்த்துக்கலாம் டிஸ்கண்டினியூவாக பண்ணுவேன், எனக்கு வரமாட்டேங்குது ஃபிசிக்ஸு மேத்ஸ் எல்லாம், ஸோ நீங்கள் தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி தான் விஸ்காம் வந்துட்டு. பட் ஃப்ரம் தென் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருந்தால் இப்போ வரைக்கும் தான் வெரி மச் சப்போர்ட்டு. அண்ட் அதான் அது அங்கேருந்து அவங்கலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேஜர் அதனால தான் நான் உங்களை பற்றி சொல்ல, இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ தே ஆர் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். வெரி குட், ஐ வெரி மச் சப்போர்ட்டிவ். ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் தெம். தேங்க்ஸ் நான் அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது, இங்கெல்லாம் ரொம்ப ஃபார்முலா இருக்கும். அதனால அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, நான் பண்ணி காமிச்சனால அது ஒரு தேங்க் பண்ற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். இல்ல ஐ மீன் தட் இஸ் தி ரைட் வே டு டு இட். ஆக்சுவலி as a as a parent ஆ வந்து அவங்க தே ஹேவ் ஸ்டட் பை யூ பிலீவிங் அண்ட் ட்ரஸ்டிங் யூ. என்ன என் பையனால பண்ண முடியும் அப்படின்னா கூட instead of saying a thanks, yes, நீ அது ப்ரூவ் பண்ணி காமிச்சா இட் வுட் பி a bigger thanks that you can give to them, right? So, where do you look for inspiration to make a movie? Everything is an inspiration na. Everything that I look is an inspiration. நம்ம வீடியோ கால் கூட எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆ இருக்கலாம் தெரியாது. I can find something later, ஒரு 1 week or 10 days later பாக்குறப்ப I can look up to something. So inspirations are from everything. But என்ன ஒண்ணா இவர் வெற்றி மரம் தான் திரும்ப சொல்றேன், வெரி பிக் ஃபேன் ஆஃப் வெற்றி மரம். ஸோ ரெகுலராக அவர் கோட் பண்ணுவேன் நான். அவர் அடிக்கடி சொல்லுவார் வந்து இட்ஸ் வெரி என்ன சொல்றது அன்ஃபேர் டு இது எப்படி சொல்றது, இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து ஒத்துக்கிறது தப்பு கிடையாது, அதை வந்து நம்ம தவிர்த்துட்டு இது வந்து நான் சொந்தமாக தான் பண்ணியிருக்கேன்னு சொல்றது வந்து அன்ஃபேர் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் நம்ம இன்ஸ்போ படத்து படமாக இருக்கலாம், ஒரு கவிதையாக இருக்கலாம், ஒரு பாட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு நிஜமாலே ஒரு லிவிங் பர்சனாக இருக்கலாம். ஸோ ஐ திங்க் யாராக இருந்தாலுமே நம்ம அதை ஒத்துக்கிறது வந்து இது கிடையாது. இப்போ ஐ திங்க் தட் இஸ் பீங் ஃபாலோட் பை லோகேஷ் கனகராஜ், எக்ஸலண்டாக பண்ணிட்டு இருக்காரு. கைதி படத்துக்கு எங்கே ரெஃபரன்ஸ்னு சொல்லி சொல்கிறாரு, மாஸ்டருக்கு எங்கன்றத சொல்கிறாரு. ஸோ ஐ திங்க் அதை நம்ம சொல்கிறப்ப வந்து ஆடியன்ஸ்க்கு என் ஓகே இதுலேருந்து தான் அவன் பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எடுத்துக்கிறப்ப அவன் படமாக பார்க்குறேன். லேட்டரான அவங்களா அதை கண்டுபிடிக்கிறப்போ எப்பா இந்த படத்தை நம்பா உருவிருக்காங்க ஏதாவது அப்படின்றப்ப வந்து நம்ம இன்கேஸ் அதில் ஒரிஜினல் கண்டென்ட் கொடுத்துருந்தோம்னா கூட அது டைல்யூட் ஆகிடும். ஸோ ஐ திங்க் நம்ம இன்ஸ்பிரேஷன்றது எல்லா இடத்துலையுமே இருக்கும்.
நம்ம பாக்குறத பொறுத்து எல்லாமே அதுதான் வந்து மைனஸ் ஆகும். அது எனக்கு நிறைய நடந்திருக்கு வேற. ஏன்னா எதை சொல்றப்ப ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சீரியஸா சொல்லிட்டு இருக்கப்ப வந்து டக்கு நிச்சா இது சீனா வச்சா நல்லா இருக்கும், இது சீக்வன்ஸா வச்சா நல்லா இருக்கும்ல, இது இப்படி யோசனை நல்லா இருக்கும் அவங்க காண்டாவாங்க. ஏன்னாடி நான் வந்து இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், இப்ப கூட உனக்கு மைண்ட் வந்து இது சீன் வைக்கலாம், இது நல்ல சீக்வன்ஸா இருக்கு அப்படி. ஸோ அது அது ரெண்டுமே கலந்து அப்படியே ஜாலியா போறது அதுதான். அதாவது ஒரு ஒரு ட்ரூ ஃபில்ம் மேக்கர் உனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அது அது சரி, ஆமாண்ணா ஐ பிலீவ் ஸோ. ஐ அம் வித் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் ப்ராசஸ். சூப்பர். ஸோ சம் க்யூப் ரேபிட் ஃபயர் மாதிரி, ஹூ ஹூ இஸ் யுவர் மோஸ்ட் ஃபேவரட் டிரெக்டர்? மணிரத்னம். சூப்பர். டிரெக்டர் ஹூம் யூ விஷ் நோ யூ கட் ஒர்க் அஸ் அண்ட் ஐடி? லோகேஷ் நாகராஜ். வாட் இஸ் யுவர் one point of inspiration to be a filmmaker? என்ன சொல்றதுக்கு, ஒன் பாயிண்ட் இஸ் லைஃபை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கணும்னா. ஐ டோன்ட் வாண்ட் டு பி என்கேஜ் இன் சம்திங் ஃப்ரம் ரொட்டீன். ஒரு ஒரு பேட்டர்ன் ஆஃப் இதில் எனக்கு எனக்கு ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ, அட்லீஸ்ட் இந்த பாயிண்ட்ல. ஐ வாண்ட் டு கீப் லேர்னிங் சம்திங். ஐ திங்க் தட் ஃபிலிம்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபார் மை லைஃப் ஆஸ் வெல். ஸோ திஸ் இஸ் அகெயின் பர்சனலி ஃபார் மீ ஆஸ் வெல். கேன் அ பர்சன் யூனோ பி அ டிரெக்டர் ஹூ டசன்ட் நோ எனி திங் அபவுட் லென்ஸ் கேமரா? தாராளமா, நான் எனக்கே தெரியாதுண்ணா. எனக்கு வந்து ஐ எம் ஜீரோ நெட். என் ஃப்ரெண்டு வந்து படிச்ச, என் ஃப்ரெண்டு வந்து மைண்ட் ஸ்கிரீன்ல படிச்ச ராஜீவ் மேனன் சார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல, லோகேஷன்றவ. அவன் மூலமா தான் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. நானுமே எனக்கு வந்து வைடு ஒரு பேசிக்கா ஒரு நாலு லென்ஸ் தெரியும் அவ்வளோ, அதுதான் நானே அவங்க சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் தெரியணும்னு அவசியமே இல்லை. ஐ திங்க் தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். அது தெரிஞ்சுட்டு தான் நம்ம பண்ணுன்றது வந்து இம்பார்ட்டன்ட். யூ கேன் லேர்ன் அட்வான்டேஜ், அவ்வளோதான். தெரிஞ்சுக்கலனாலும் ஒன்றும் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிலாம் கிடையாது. கதை பண்ண தெரிஞ்சு நம்ம டைரக்டர் நம்ம கதை ஒழுங்கா பண்ணணும் போறோம். ஓகே, டீ கடை ராஜாவா இருக்கட்டும் இல்ல நான் சிரித்தா இருக்கட்டும், அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் நர்வஸ் அட் பீக் தான் நிஜமா. ஏன்னா ஷார்ட் ஃபிலிமும் வந்து நாளைக்கு ஒன்று ஷூட் பண்ண போறோம், நம்ம காசு போட்டு பண்ண போறோம்ன்றது ஒன்று. ரெண்டு ஃபீச்சருக்கு போறப்போ வந்து ஐயோ நாளைக்கு பெரிய படம் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண போறோம், அதெல்லாம் அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றது. ஸோ நர்வஸ்னஸ் தான், நர்வஸ்னஸ் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ ஒரு கம்ப்ளீட்லி சோஷியல் மெசேஜ் ஓரியன்ட் மூவி or a pickup comedy entertainer with half logic movie, which one you prefer? Social first neenga sonnadala instead of adha appadi message a convey panama with a content, adu content fulla social message irukra maari dhaan. Your most favorite movie all time? Nayaganna. An actor who inspired you? Wow! Abhi nanacha padam. Undoubtedly Kamal Haasan. Anytime, any day, any year. Appo next question almost would be the same. I mean, an actor whom you would love to work with? Vijay na. Oh, super. Like, so, you're mass entertainer with social message. But he's a very nana solrade. லைக் ஹிஸ்டரிஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் லிட்ரலி பயங்கரமான. ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் முன்னாடி பார்த்த விஜய்க்கும் இப்போ இருக்கிற விஜயும் பார்க்குறப்போ இஸ் ரிமெண்டர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி ஆஸ்பெக்ட். ஸோ அது தானாக ஒரு ஆசை வந்துருக்கு விஜய் கூட எவ்வளோ ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னா. வாட் வுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் மூவி ஜேர்னர்? ஆனஸ்டாக பதில் சொன்னால் ப்ரொடியூசர் எந்த கதையை ஓகே பண்ணுறாரோ அந்த ஜேர்னர் தான் நல்லாயிருக்கும் நிஜமான. ஏன்னா பிகாஸ் எனக்கு அமலா வந்து ஒரு மேஜர் கிரஷ். 80s ஆக்ட்ரஸ் அவங்க, இந்த இதை விட டக்குன்னு அமலா, ரேவதி அவங்க எல்லாம். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு சத்யான்னு ஒருத்தர் இப்பதான் லைவ்ல ஜாயின் பண்ணாம நினைக்கிறேன், இருக்கானான்னு தெரியல அவன். நானும் அவனும் வந்து அமலா அவங்களோட பெரிய ஃபேனு. ரெண்டு பேரும் அந்த வளையோசை பாட்டுலாம் போட்டு யூஸ் டு அவங்க எல்லாம் மேஜர் கிரஷ். அமலா, ரேவதி அவங்களாம் தான். Will Aravind turn to a hero once he becomes a filmmaker?
இப்படிலாம் கேட்டிங்கன்னா நான் கிழிச்சிருவாங்களா, ஐயோ ஏற்கனவே செய்யறாங்க. இல்லை அந்த ஐடியாவே இல்லை, நான் அந்த தாட்டு ஹீரோன்றதா இல்லை, ஃபர்ஸ்ட் நடிக்கிறதுக்கே அந்த ஒரு இதுவே இல்லை, நான் ஆசையே இல்லை. கே சரிக்குமார் மாதிரி கண்டிப்பா எல்லா படத்துலயும் ஒரு சீன் இல்லண்ணா வேணாண்ணா, நமக்கு ஆன் ஸ்கிரீன் வந்து செட்டே ஆகாதுண்ணா, ஷார்ட் ஃபிலிம்ல அதெல்லாம் ட்ரை பண்ணி வரலன்னு விட்டாச்சு. ஓகே, ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் வெர்சஸ் தி ப்ரீவியஸ் ஜெனரேஷன் டைரக்டர்ஸ், அதாவது இப்போ ஒரு ஒரு செட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்தா நிறைய பேர் இப்போ போஸ்ட் கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னு சொல்லணும், ஆர் போஸ்ட் நாளை இயக்குனர் அப்படின்னு சொல்லணும், ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஹூ இஸ் தேர் இன் தி ஃபீல்ட் கரண்ட்லி ஆர் ஃப்ரம் நாளை இயக்குனர். ஸோ அந்த டிஃபரன்ஸ் எப்படி பார்க்குறேன், ஏர்லியர் மூவிஸ் டைரக்டர்ஸ் அண்ட் கரண்ட் டைரக்டர்ஸ்? அந்த வழி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அவ்வளோதான். கார்த்திக் சுப்ராஜ் நல்லா எல்லாருக்குமே வந்து டூயிங் தேர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் லிட்டில் பிட் ஈஸி, அந்த பார்த்து தான் ஈஸியாக இருக்கும். அப்போ ஸ்டார்ட் அப்போ இது ப்ராசஸ்ஸு அது வந்து பண்ணுறதுக்கு அவங்க ஒரு நாலு படம் எடிட்டை ஒரு டேரக்டர் ஏடியா ஒர்க் பண்ணி அது மூலமாக தான் வந்து படம் பண்ணுன்ற ஒரு ப்ராசஸ் இல்லை. பட் ஐ திங்க் த என்ன சொல்கிறது அந்த ப்ராசஸ் வந்து அதே தானா இருக்குது. ஃபீச்சர் ஃபிலிம் வந்து 10 வருஷம் மாதிரி எப்படி போனாங்களோ அப்படி தான் இப்பயும் இருக்கா. ஸோ அது வந்து முதல் படம் பண்ணுறன்ற அந்த டஃப் வந்து இருக்குது. பட் என்ன சொல்றது த ரூட் டு இட் இஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அப்கோர்ஸ் நாளைய நிலையில வந்த வந்து எல்லாருமே வந்து ஷைனா இருக்காங்கன்னு கேட்டா ஆயிருக்கு, மேஜரா ஷைன் ஆயிட்டாங்க எல்லாருமே. பட் ஸ்டில் இன்னைக்குமே வந்து சில டேரக்டர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க படம் பண்றதுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ ஐ திங்க் த ரூட் இஸ் ஈஸி, பட் த ப்ராசஸ் ரிமைன்ஸ் டஃப். You would want to say to our audiences, you would இது இது இதுதான் நான் நெக்ஸ்ட் அப்கமிங் டைரக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல யாராவது இப்போ 11th 12th காலேஜ்ல இருந்தே எனக்கு வந்து படம் பண்ணணும்னு ஆசை இருக்கு அவங்களா, அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது நீ சொல்லணும்னு பண்ண என்ன சொல்லுங்க? ஒன்னே ஒண்ணுதானா, பயப்படக்கூடாது அது மட்டும் இது. ஏன்னா பயந்து ஒருவேளை நம்ம தோத்து போயிடுவோமோ அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சுனாலே ஒரு தடவை எங்கேயாவது வந்து நம்ம ஃபெயிலியர் நடந்துனாலே வந்து வேற ஏதாவது வேலை பார்க்க போயிடலாம். பிகாஸ் சுத்தி வந்து நிறைய பேர் வந்து நம்மளை வந்து வேற ஏதாவது வந்து வேலை பார்க்கறதுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து இது பண்ண இது பண்ண இது பண்ண. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி நம்ம வச்சுக்கூடாது, பண்ணுவோம். சக்ஸஸ் ஃபெயிலியர்ன்ற அந்த கான்செப்டே தாண்டி வந்து அதை ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கணும்னு நான் நினைப்பேன். இப்போ நான் வந்து நாளைக்கு ஜெயிக்கணும் தோப்பனா எனக்கு அந்த ஒரு இதெல்லாம் ஐடியாவே இல்லை. பட் ஐ எம் என்ஜாயிங் திஸ் ப்ராசஸ். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது ஜெயிக்கிறது தோக்குதுன்றதா செகண்டரி, பட் அது இறங்கி அது ஒன்று பண்ணுவோம். அது வந்து வரலன்றது செகண்டரி தான், பட் அது இறங்கி பண்ணுறதுன்றது வந்து ஒரு பயங்கர ஒரு ஜாலியான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ ஐ திங்க் பயம் இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்கா இறங்கி பண்ணணும். இல்ல பயம் இருக்குன்னா ஃபிட் பண்ணிருக்கோம். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து எனக்கு வந்து பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா வந்து சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்ற ரெண்டுத்துக்கு நடுவுல இருந்தோம்னா தட் இஸ் கோயிங் டு கன்சியூம் லாட் ஆஃப் டைம். ஸோ இதை யூ ஒர்க் ஆர் இதை யூ குவிட், அவ்வளவுதான். அது எந்த தெரிஞ்சு கிரியேட்டிவ் ஃபீல்டே வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இதுதானா. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இது. பட் பண்ணணும்னு ஆசை இருந்தா தைரியமா பண்ணணும், அவ்வளவுதான். உங்க இதை பத்தி நான் சொல்லிடுறேன், பிகாஸ் ஐ நோ மிஸ்டர் சந்தோஷ் ஃபார் ஆல்மோஸ்ட் 5 to 6 இயர்ஸ். ஏன்னா வந்து ஹி வாஸ் நாளே இயக்குனர் அண்ட் அது அவரோட ஷார்ட் ஃபிலிம் மூலமா தான் எனக்கு வந்து அவரையே தெரிஞ்சுது. அண்ட் ஐம் வெரி கிளாட் டு நோ யூ. அவர் வந்து யாருன்னா அமேசான்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அண்ட் இப்போ வந்து அதை குவிட் பண்ணிட்டு ஹி ஹஸ் ஸ்டார்டட் ஹிஸ் ஓன் அகாடமி, எஸ்பிஎஸ் ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் அகாடமின்னு. ஸோ அதுல வந்து எல்லா கிரிக்கெட்லேருந்து ஃபுட்பால்லேருந்து டேபிள் டென்னிஸ் எவ்ரி திங் ஹி இஸ் டூயிங். அண்ட் ஐ திங்க் கண்டிப்பா வந்து இது ஒரு பெரிய விஷயம் தான், ஏன்னா சாதாரணமான விஷயமே கிடையாது நீங்க பண்ணிட்டு இருக்கிறது. யூ நீட் டு ஹாவ் யுவர் கச்சனா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஹாவ் யுவர் கிட்ஸ், அதெல்லாம் இருந்துட்டு யூ ஹேவ் குவிட் அண்ட் டூ, அது சும்மா சாதாரணமான விஷயமே இல்லைண்ணா. நீங்க யூ ஆர் டூயிங் அவுட் ஆஃப் யுவர் பேஷன். ஸோ நீங்க வந்து தட் இஸ் ரியலி கிரேட் அண்ட் ஐ வுட் லைக் டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து அவர் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்காக கேட்கல, பட் டெஃபினெட்லி திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா அது ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு லாஸ்ட்ல வந்து ஃபார்முலா வந்து பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்ற மாதிரில. பட் எனிவேஸ் கண்டிப்பா யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பேஜ். ஸோ அதனால பிளீஸ் டூ ஃபாலோ. கண்டிப்பா ஒரு அகாடமி ஏதாவது வேணா கான்டாக்ட் பண்ணுங்க. நிச்சயமா வந்து தட்ஸ் எ வெரி குட் குட் அகாடமி அண்ட் தட் கேன் ஹெல்ப் எனி டைம். இது வந்து நான் முதலே உங்கள்கிட்ட ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன், பட் எண்ட்ல வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். The end motto is to shed some lights. Yeah, நிறைய பேர் especially during COVID time, நிறைய பேர் வந்து அந்த டவுட்ஸ்லேயே இருப்பாங்க. இதை நல்லா பண்ண முடியுமா, பண்ணலாமா, பண்ண வேண்டாமா? As you rightly said, it is not about success. And எனக்கு வந்து success defined in a different way. Success is not number of things or quantity. இல்லை வந்து success define பண்ண முடியாது. நம்ம பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் பண்ண முடியதே சக்சஸ்ன்றது நான் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்றேன். ஸோ ஐ ஆம் ஆக்சுவலி லக்கி இனஃப்
அட்லீஸ்ட் பீப்புள் ஹூ டேர்ன் அப் ஃபார் திஸ் ஷோ என்னவோ இவன் ஏதோ பண்றான் நான் வரேன் அப்படின்றது இல்லாம ஹானஸ்ட்லி இல்ல எனக்கும் இது வந்து நல்லா இருக்கும் எனக்கு இது ஒரு எஃபோர்ட் போட்டு ஒருத்தர் பண்றாரு I'm okay to be in part of it and I feel happy right so end of the day it is if somebody you know at least one person who is listening to this can change their life அப்படினும்போது that's the satisfaction அது pleasure la engalukku dhaan neenga or opportunity kudukuradhukku and now கடைசியா வந்து ஒரு சில பேருக்கு மட்டும் thanks சொல்லிக்கிறேன் நான் through this Definitely. very good opportunity என்னோட friend என்னோட senior first அவர் வந்து செந்திலனா அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் ஹோல்டிங் மீ டில் நவ் அவர் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஒரு இது செந்தில் அதுக்கப்புறம் சங்கர்னு சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் வந்து இஸ் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட் பட் இஸ் மை என்ன சொல்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு பேக் போன ஸ்கிரிப்டிங் வைஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இது ஸோ சங்கருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அதுக்கப்புறம் சத்யா லோகேஷ் இவங்க ரெண்டு பேரும் வந்து அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு பேருமே இன்ஸ்டியூட்ல படித்த ஃப்ரெண்ட்ஸு ஸோ அவங்களோட இன்ஸ்டியூட் நாலேஜ் சினிமாகிராஃபி நாலேஜ் எல்லாமே வந்து எனக்கு இனி வரைக்கும் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல் என்றைக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சத்யா லோகேஷ்க்கு பெரிய தேங்க்ஸ் அதுக்கப்புறம் ராஜ்குமார்னு சொல்லிட்டு என்னோட சீனியர் இன்னொருத்தர் அவருக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் பிகாஸ் இஸ் பீன் அ வெரி சூப்பர் கூல் ஏரி ஆன்சர் சார் ஸோ இனிஷியலாக வந்து நான் ராஜ்குமார் அவர்கிட்ட நிறையா நான் கற்றுக்கிட்டேன் ஸோ ராஜ்குமார் அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அதுக்கப்புறம் ரஞ்சித் ஜெய்கிஷோர் கோகுல் இவங்க மூணு பேர் எப்படின்னா வந்து சரி பையனமோ பண்றான் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தே லிட்டரலி டேக்கிங் கேர் ஆஃப் மீ ஃபார் எக்ஸாம்பிள் ரஞ்சித் கோகுல்ன்றவங்களாம் வந்து நான் ரெகுலரா பாக்குற ஆளுங்க ஸோ தே டேக் கேர் ஆஃப் மீ வெரி வெல் ஏதாவது பையனுக்கு என்ன வேணும் ஏதாவது வேணும்னா வந்து பண்றது ஸோ அந்த மாதிரி அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் மேஜர் பீப்புள் இவங்கனா அண்ட் ராணா அவருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் நான் ஆன்சிருத்தால் மூலமா தான் எவ்ரிதிங் ஹஸ் ஸ்டார்டட் ஸோ ராணா நாக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் அண்ட் அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வில் இது நிஜமா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தானா தேங்க்யூ மேன் தேங்க்யூ டெஃபினட்டா உன்னோட ஃபேன்ஸுக்கும் நீ தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஆக்சுவலி போஸ்டிங் ஸ்ருதி நீ யாரோ ஒருத்தங்க ரொம்ப நேரமா அடிச்சிருந்தாங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தானா சந்தோஷ் சந்தோஷ் எல்லாம் என் ஃப்ரெண்டு தானா அவன் எண்ட் ஆஃப் தி டே வந்து அவங்க தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேன் டெஃபினெட்லி பீப்புள் ஹூம் You know, would genuinely want you to be successful. And in the show, the start, I told you, almost the 7th, 8th episode. So, So, definitely, you are one kind of a person because it would have been a very small interaction that we had overall, last 5, 6 years. But all those interaction was very... You know, kind enough, or informative, or whatever. Exactly. In fact, many ideas or many inspiration, even I had it from you as well. And the time you had the tea kadar aja, and then I got a short film on that time. So, thank you. In fact, even two days or 3 days back when we spoke, I came into an conclusion or an idea. Okay, fine. In our channel, YouTube channel, why don't I go ahead and start reviewing short films? அப்படின்ற ஒரு ஐடியாவும் வந்திருக்கு ஸோ ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா இது ரிவ்யூ பண்றது அப்படி கிடையாது பட் இட் இஸ் மோர் ஐ கேன் அப்டேட் மை செல்ஃப் இஃப் டுமாரோ இஃப் ஐ வாண்டட் டு பி எ ஃபிலிம் மேக்கர் ரைட் எண்ட் ஆஃப் த டே என்னோட அந்த ஃபிலிம் மேக்கர் பேஷன் வந்து உள்ளக்குள்ளே தான் இருக்கு யூ ஆல்வேஸ் வாண்டட் டு கம் அவுட் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அண்ட் ஐ டோன்ட் நாட் ஹாவ் அ பிளாட்ஃபார்ம் நவ் ஸோ அட்லீஸ்ட் பை ரிவ்யூவிங் தி ஷார்ட் ஃபிலிம்ஸ் யூனோ I'm looking into detailing of it. I'm getting into the mind of a director and understanding avanoda thought process eppadi irukku. So this is the idea and at the same time avanga short film e innorthavanga paakumbodhu avangalukku undana santosham because ennoda short film nariya tv channels liye irukatto nariya theaters la la podumbodhu and the director's face ma adhu oru santoshamana oru tarunama irundha and the time adhe kodukalam appdi nambren so I'm starting with this episode very very good initiative na this is seriously something that should be appreciated and supported na kandipa na circle ellarkume naanga edu pandrom this is a very good initiative and innoda neenga appa ketradhukku innoru badhil vandu neengala enak eduthu kuduthirukinga na upcoming 11th 12th padikkiravangalukku ellarkume enna having right people with you na ipo neenga or santoshan la oru mention panninga ipo tejas nu oru vandu comment edichittu irukkaru romba neram tejas shruti so I think it is good to have right people with you namakke nama mela doubts varappo எப்பயாவது வந்து அவங்களே வந்து அதெல்லாம் நான் ஆரம்பிச்சுக்கிறேன் அவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு வாங்க அதை நம்ம சும்மா கேஷுவலா அடிச்சுட்டு போவாங்க ஸோ ஐ திங்க் அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கேன்னு கிடைப்பாங்கன்னே தெரியாது பட் இட் இஸ்
ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் த ரைட் ஃப்ரெண்ட்ஸ் வித் யூ. எனக்கு சந்தோஷ் தேஜேஷன்லாம் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தானா. என்னோட நேம் சொன்னனா நிறைய போயிட்டே இருக்கும், பட் ஐ லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். அது எல்லாருக்குமே தெரியும் நான் யாரெல்லாம் தேங்க் பண்றேன்னு. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அது ஒரு அந்த சப்போர்ட் தான் இப்ப திரும்ப இன்னும் எவ்வளவு வருஷம் ஆகுதோ போட போறேன். டெஃபினட்டா கூடவே இருக்கும் அரவிந்த். ஸோ ஐ ஆல்சோ பர்சனலி விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ. நான் ரொம்ப சீக்கிரமாவே வந்து ஐ வுட் வாண்டட் டு ஹேவ் தி சேம் ஷோ வித் யூ, இன்ட்ரோ듀சிங் a film director, a debut movie maker அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ듀ஸ் பண்ணி கூடி சீக்கிரம் இதே ஒரு இதுல பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். And yeah, as I said, I'm using this platform to announce that we're going to have a short film review kind of an forum channel. So definitely support pannunga, reach out to your friends who would wanted to, you know, showcase their movie into our channel. It will definitely help. Sure na, kandipa kandipa na. Thank you so much na. Thank you na. Papa bye na, bye na. That was Arvind for you. ரொம்ப ஒரு எப்படி சொல்ல ரொம்ப ரொம்ப ஒரு ஜெனியூனான பர்சன். As I said, we had only a very little conversations here and there last 5-6 years. And அந்த எல்லா கான்வர்சேஷனுமே வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். சி, ஹி ஆஸ் அ பர்சன் ஹூ ஹட் டன் இஸ் இஸ் காம் அண்ட் தென் கம் அவுட் ஆஃப் காலேஜ் அண்ட் வாண்டட் டு டூ அ ஷார்ட் ஃபிலிம் ஆஃப் ஃபீமேல். எனக்கு வந்து ஐ டென்ட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் நாலேஜ். எனக்கு வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும், ஸ்போர்ட்ஸ்ல இருந்தது, அதுக்கப்புறம் ஆக்டிங் பண்ணணும்னு ட்ரை பண்ண, ஆக்டிங்ல நிறைய ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி ரிஜெக்ஷன் பார்த்து அப்புறம் ஷார்ட் ஃபிலிம். ஸோ நிறைய அப்புறம் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் நடித்தேன். நடிக்கும் போது ஐ தாட் ஓகே ஃபைன், நடிக்கிறத விட அந்த பின்னாடி நின்று கேமரா பின்னாடி நின்று இன்ஸ்ட்ரக்ட் பண்ற டிரெக்டர் வந்து ரொம்ப வேல்யூ அப்படின்னு தோணுச்சு. அப்படி டிரெக்ஷன்ல ட்ரை பண்ணி டிரெக்ஷன் ஒரு 4-5 படம் எடுத்து அது வந்து நாளை இயக்குனர் சீசன் 3ல எப்படியோ புஷ் பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லா அடுத்த படம். ஏன்னா நிறைய பேர் அன்னைக்கு வந்து ஓவர்வெல்மிங் எக்ஸ்பீரியன்ஸோட இருந்தாங்க ஷோக்குள்ள. என்னாலையும் ஒரு 4-5 படம் எடுத்து ஃப்ரண்ட்ல வர முடிஞ்சது பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. ஸோ அப்படி வந்து என்ன சொல்ற, ஸோ அந்த மாதிரி அப்படி அந்த ஜேர்னில மீட் பண்ண ஆள் தான் வந்து அரவிந்த். A genuine person, he never had shown an attitude saying enak enna theriyum abindra or attitude on the topic. He is always ready to learn anything from everyone. So that is a good attitude. So anybody to be successive, that is the number one behavioral or attitude that you should have, right? Enak ellame theriyum illa ivanukku enna theriyum abindra irundina very 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 tough. You always need to have an attitude of I can learn anything from everyone up in the world. It can be a oldest person or it can be a newborn baby, right? So okay guys, signing off after today's episode. Thank you. Nalla irukum ellarum.